நலபாக உணவு நலமுடன் வாழ்வு அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு டெம்பிள் பிளாக் தாங்க பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு ரெசிபி ஒண்ணு பாத்துட்டு போயிடலாம். நம்ம பாட்டி தாத்தா காலத்துல செஞ்ச களத்து தோசை தாங்க அது. இப்ப இந்த தோசைக்கு பேரு டபுள் டக்கர் தோசை. தோசைக்கல்லு சூடானதும் கல் தோசைக்கு ஊத்துற மாதிரி மாவு அடர்த்திய ஊத்தி கொஞ்சமா நெய் விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா தோசைய திருப்பி போடக்கூடாது. இப்ப திரும்பவும் மாவை ஊத்திட்டு பொடிச்ச வெல்லம், தேங்காய் துருவல், நெய்யில வதக்கி எடுத்த வேர்க்கடல முந்திரி பருப்பு தூவி நெய் விட்டு மூடி வச்சிடுங்க. தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே செஞ்ச பிளைன் தோசைய இந்த தோசை மேல மூடி லைட்டா பிரஸ் பண்ணி எடுத்தா களத்து தோசை ரெடி. இந்த களத்து தோசை தாங்க காலப்போக்குல அப்படியே பெயர் மாறி ஸ்வீட் தோசை ஆயிடுச்சு. இத டபுளா தான் செய்யணும்னு அவசியம் இல்ல, இந்த மாதிரி சிங்கிளாவும் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குன்னு, டேஸ்டும் நல்லா இருக்குங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்கு சைடு டிஷ்ஷே தேவையில்லை. சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். நாம இன்னைக்கு சென்னையில காவல் தெய்வமா இருக்க பிரம்மாண்டமான ஆத்துக்கோயில் முனீஸ்வரரை தான் பார்க்க போறோம். இந்த கோயில் முனி படத்துல இருந்து இப்ப எடுக்கிற தமிழ் சீரியல்ஸ்ல எல்லாம் கூட காமிச்சிருக்காங்க. கோயிலோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த கோயிலோட உட்புறத்துல அங்கால ஈஸ்வரி அம்மன் இருக்காங்க. கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லங்க, அதனால உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். கோயிலோட வெளிப்புறம் அதாவது முன்புறத்துல நம்ம ஹீரோ முனீஸ்வரர் சுமார் 48 அடியில கிழக்கு முகமா கையில வீச்சருவால் கதையோட உட்காந்துருக்காரு. அப்படியே அவருக்கு நேரெதிரா அவருடைய வாகனமான குதிரை மிகவும் பிரம்மாண்டமா அவருடைய ஹைட்டுக்கு ஈக்குவலாவே வடிவமைச்சிருக்காங்க. முனீஸ்வரருக்கும் குதிரைக்கும் இடையில அந்த ஆலயத்தினுடைய முதல் கோமாதா நினைவிடமும் ஒரு சின்ன முனீஸ்வரனுடைய திருவுருவச் சிலையும் இருக்கு. முனீஸ்வரர் உட்கார்ந்திருக்க பீடத்தை சுத்தி செஞ்சிருக்க சுதை சிற்ப வேலைப்பாடுகளை பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல கற்சிற்பத்தை செஞ்ச சிற்பிகளுக்கு ஈப்பலா ரொம்ப நுணுக்கமான முறையில செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இங்க சுதை சிற்ப வேலைப்பாடுகள் செய்த அனைத்து சுதை சிற்பிகளுக்கும் நாம் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சரி வாங்க கோயில ஒரு தடவை சுத்தி வந்துடலாம். இது திருமண மண்டபம். இவங்க வந்து நாகம்மன். பாருங்க நாகம்மன் அந்த பாம்பு பொத்து எல்லாம் வந்து சுதை சிற்ப வேலைப்பாடுகள் தான். எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க.
பாருங்களேன், பாம்பு மேல இருந்து தொங்குற மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாம் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மேடம் தான் எங்களுக்கு கோயில சுத்தி காமிக்கிற கைடு மாதிரி கடைசி வரைக்கும் கூடவே இருந்தாங்க. நாங்க அந்த கோயில சுத்தி பாக்குறப்ப இவங்க வயசுல நிறைய பாப்பா இருந்துச்சு, இந்நேரம் அதெல்லாம் பிறந்திருக்கும் நினைக்கிறேன். இவருக்கு யாருமே சோறு போடல போலங்க. பாவங்க, நாங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள கார்ல போட்டிருந்த மாலைய சாப்பிட்டுட்டு ஏப்பமே விட்டுட்டாரு. நீங்க சென்னையில குட் வைப்ரேஷனோட புதுசா ஒரு கோயில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. எண்ணங்கள் சிறக்கட்டும், வாழ்க்கை வண்ணமயமாக மலரட்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.